பொதுவாகவே WWE நடக்கிற எல்லா மேட்சஸ்லையுமே எந்த ரெஸ்லர் வின் பண்ணணும், எந்த ரெஸ்லர் தோக்கணும் அப்படிங்கிறத WWE ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு தான் அந்த மேட்சை நடத்தவே செய்வாங்க. ஸோ முன்னாடி எல்லாம் WWE ரெஃப்ரீஸ்க்கு டபுள் பிடிக்கணும், மற்றபடி எப்போ அந்த பின்ஃபால் நடந்தாலும் கண்டிப்பாக அந்த ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிக் அவுட் பண்ணிடுவாரு. ஆனால் லேட்டராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, WWE ரெஸ்லர்ஸ் மேட்ச்ல ரெசல் பண்ணி ரொம்பவே டயர்டாக இருக்கிறதுனால ஒரு சில ரெஸ்லர்ஸ் இந்த மூணு கவுண்ட்டுக்குள்ள கிக் அவுட் பண்ண முடியாம அப்படியே இருந்திருக்காங்க. இதை கவனிச்ச WWE லேட்டரா ரெஃபரீஸ்க்கான அந்த ஆர்டரை மாத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்லர் மூணு கவுண்டுக்குள்ள கிக் அவுட் பண்ணல அப்படின்னா நீங்க மூணு தடவை கவுண்ட் பண்ணிட்டு அந்த ரெஸ்லரை வின்னரா அறிவிச்சு மேட்சையும் முடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா WWE பேக் ஸ்டேஜ்ல வேற லெவல் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா நாம பார்க்க போற இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ரெஃபரிய வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் வேற லெவல்ல கடுப்பாகி வேலையை விட்டே தூக்கி இருக்காரு. சோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE ரெஃபரீஸ் தெரியாதனமா மூணு தடவை கவுண்ட் பண்ணி சொதப்புன வேற லெவல் சுவாரஸ்யமா இருந்த 10 தருணங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நண்பா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து சுவாரஸ்யமான ரெஸ்லிங் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். 2008 வருஷம் WWE நடந்த ஒரு ECW எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சொதப்பல் நடந்திருக்கு. அன்னைக்கான மெயின் இவெண்ட்ல பாத்தீங்கன்னா மார்க் ஹென்ரியும் மேட் கார்டியும் ஒன்னா இணைஞ்சி மிஸ்ஸையும் ஜான் மோரிசனையும் ஒரு டாக் டீம் மேட்ச்ல ரெசல் பண்ணாங்க. சோ WWE ஆல்ரெடி என்ன முடிவு பண்ணிருந்தாங்க அப்படின்னா மார்க் ஹென்ரியோட டீம் தான் இந்த மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க. மேட்சோட ஒரு ஸ்பாட்ல மேட் கார்டி ஜான் மோரிசனுக்கு அவரோட பினிஷரான சைட் ஆஃப் ஃபேட்ட போடுறாரு, அதுக்கப்புறமா கவர் பண்றாரு. அந்த மேட்ச்ல ரெஃபரியா இருந்தவரோட பெயர் ஆடம். சோ ஆடம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா 1-2-3 சொல்லி கவுண்ட் பண்ணி மேட்சை முடிச்சிட்டாரு. ஆனா அவர் மூணாவது கவுண்ட் அடிக்க போகும்போது ஜான் மோரிசன் பாத்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணிருந்தாரு. வீடியோல நம்மளால அதை தெளிவா பார்க்க முடியும். ஆக்சுவலா என்ன கன்ஃபியூஷன் நடந்திருக்குது அப்படின்னா, மேட் கார்டி ஜான் மோரிசனை கவர் பண்ணும் போது ஜான் மோரிசனோட டாக் டீம் பார்ட்னரான மிஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த பின்ஃபால பிரேக் பண்ணனும். ஆனா அதை பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம அவரோட கியூவை மிஸ் பண்ணிட்டாரு. இதுல கன்ஃபியூஸ் ஆன அந்த பாவப்பட்ட ரெஃபரி தெரியாதனமா 1-2-3 கவுண்ட் பண்ணிட்டாரு. இதுல வேற லெவல்ல கடுப்பான நம்ம வின்ஸ் மெக்மேன் ஆன் த ஸ்பாட்ல அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த ரெஃபரிய வேலையை விட்டே தூக்கிட்டாரு. WWE பின்ஃபால் மிஸ்டேக்குக்காக ஒரு ரெஃபரி ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பப்பட்டது, அதுதான் முதல் தடவை. அடுத்ததா இந்த மாதிரியான சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம CM பங்குக்கு நடந்திருக்கு. சோ CM பங்க் பாத்தீங்கன்னா மாச்சோ மேன் ராண்டி சாவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற விதமா டாப் ரோப்ல இருந்து ஒரு எல்போ டிராப் போடுவாரு. இந்த எல்போ டிராப் பாத்தீங்கன்னா CM பங்கோட பினிஷர் கிடையாது, இது ஜஸ்ட் அவரோட மூவ் செட்ல இருந்த ஒரு மூவ் தான். ஆனா 2012 நடந்த ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா CM பங்க் இந்த டாப் ரோப் எல்போ டிராப் போட்டு வின் பண்ணிட்டாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொதப்பலே நடந்திருந்துச்சு. 2012 நம்ம CM பங்கும் டாப் சிக்லரும் ஃபியூட் பண்ணிட்டு இருந்த டைம்ல CM பங்குக்கும் ஜாக் ஸ்வாகருக்குமான ஒரு 1-on-1 மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல தான் பாத்தீங்கன்னா CM பங்க் அந்த எல்போ டிராப்ப ஹிட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா அவரு ஜாக் ஸ்வாகரை கவர் பண்ண டைம்ல ரெஃபரி தெரியாதனமா 1-2-3 ஸ்பீடா கவுண்ட் பண்ணிருவாரு. ஆனா ரெஃபரி தேர்ட் கவுண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாக் ஸ்வாகர் அதை கிளியரா கிக் அவுட் பண்ணிருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவரு பண்ணின தப்ப மறைக்கிறதுக்காக ரெஃபரி CM பங்கோட கையை தூக்கி அவரை வின்னரா கூட அறிவிச்சிருவாரு. CM பங்கும் பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச மாதிரி மேட்ச் முடியாததுனால கடுப்பாயி ரெஃபரி கிட்ட அந்த ஸ்பாட்லயே ஆர்கியூ பண்ணிருப்பாரு. சோ CM பங்க் ரொம்பவே சைலண்டா ரெஃபரிய கழுவி கழுவி ஊத்தி திட்டுறத இந்த வீடியோல நாம பார்க்க முடியும். இந்த மாதிரி ரெஃபரி தவறுதலா கவுண்ட் பண்றது நார்மலான மேட்சஸ்ல நடந்தா பிரச்சனை இல்ல, இதுவே ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்ல நடந்தா அது எப்படி இருந்திருக்கும்? 1999 இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நம்ம ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ்ஜுக்கு நடந்திருக்கு. 1999 பாத்தீங்கன்னா ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ் அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர் காண்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு. யாரை தோக்கடிச்சு வின் பண்றாரு அப்படின்னா ஜெஃப் ஜாரட் தான் தோக்கடிச்சு வின் பண்றாரு. இது பாத்தீங்கன்னா WWE ஒரு ஹவுஸ் ஷோ மேட்ச்ல தான் நடந்துச்சு. ஆனா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எஜ்ஜோட அந்த பின்ஃபால் கவரை ஆக்சுவலா ஜெஃப் ஜாரட் வந்து கிக் அவுட் பண்ணிட்டாரு. ஆனா ரெஃபரி தெரியாதனமா அந்த 1-2-3 கவுண்டை வந்து பின் பண்ணி மேட்ச்ல எஜ்ஜை வின்னரா அறிவிச்சது மட்டும் இல்லாம இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பையும் எஜ்ஜு கிட்ட கொடுத்துட்டாரு. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நடந்தது எஜ்ஜோட ஹோம் டவுன்ல. சோ என்னதான் இது ஒரு சொதப்பலா இருந்தாலும் எஜ்ஜுக்கு அன்னைக்கு அது ஒரு பெரிய மூமெண்டா தான் அமைஞ்சிருக்குது. 2007 நடந்த ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்ல WWE ஒரு பெரிய 6-man டாக் டீம் மேட்சை வச்சிருந்தாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல சிங்காரா, டேனியல் பிரையன், எசேக்கேல் ஜாக்சன் டீமா இருந்தாங்க. இன்னொரு சைடுல டெட்டி பியாசி ஜூனியர், கோடி ரோட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம வேட் பேரட் வந்து டீமா இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல தான் ரெஃபரி வேற லெவல்ல ஒரு மிகப்பெரிய சொதப்பல பண்ணிருந்தாரு. மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது டேனியல் பிரையன் கார்னர்ல நின்னுட்டு இருந்த டெட்டி
டிபியாசி ஜூனியருக்கு ஒரு டிராப் கிக் அடிச்சிட்டு அவரை பின்ஃபால்காக கவர் பண்ணிருப்பாரு. ஆனா டெட்டி பியாசி பாத்தீங்கன்னா கிளியரா 2 கவுண்டுக்கு அப்புறமா அதை கிக் அவுட் பண்ணிருப்பாரு. ஆனா அன்னைக்கு மிகப்பெரிய சொதப்பலா இருந்த அந்த ரெஃப்ரி அதை பார்க்காம 3 கவுண்ட் அடிச்சது மட்டும் இல்லாம டேனியல் பிரேனோட டீமை வின் பண்ணதை அறிவிச்சிருவாரு. இதுல இன்னும் காமெடி என்னன்னா, ரெஃப்ரி அவரோட தப்ப மறைக்கிறதுக்காக டேனியல் பிரேனோட டீமை ரிங்குக்குள்ள கூப்பிட்டு அவங்கள செலிபிரேட் பண்ண சொல்லி கையை கூட தூக்கிட்டு நிப்பாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோச்சுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பா இருந்திருக்கு. சோ கோடி ரோச் அன்னைக்கு அந்த மாதிரி தோத்து போவாருன்னு நினைக்கவே இல்ல. சோ லேட்டரா அவரு கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் ரெசல் பண்ணதுலயே ஒஸ்ட் மேட்ச் அந்த மேட்ச் தான் அப்படின்னு கோடி ரோச்சும் பேசியிருக்காரு. WWE பொறுத்த வரைக்கும் அவங்க லைவ் இவெண்ட தவிர ஹவுஸ் ஷோஸே நடத்துவாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஷோஸ் எல்லாம் லைவா டெலிகாஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஹவுஸ் ஷோஸ்ல தான் எக்கச்சக்கமான சொதப்பல்களும் நடந்திருக்கு. குறிப்பா நாம இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது ஒரு வேற லெவல் ஃபன்னி மூமெண்ட் தான். நம்ம தலைவர் ரேமஸ்டீரியோ அவரோட பினிஷரான 6-9 போடுறதுக்கு போய் அதை மிஸ் பண்ணி ரோப்புக்கு வெளியே டமால்னு போய் விழுந்திருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா WWE டிவியில என்னைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி நடந்த ஒரு ஹவுஸ் ஷோல தான் மெலினா, மிக்கி ஜேம்ஸ் அப்புறமா விக்டோரியா அப்படிங்கிற 3 உமன் ரெஸ்லர்ஸ் ரெசில் பண்ணிருக்காங்க. இது ஒரு டைட்டில் மேட்சா இருந்திருக்கு. இந்த மேட்ச்ல மிக்கி ஜேம்ஸ் அவங்களோட பின்ஃபால் அட்டெம்ட பண்ணும் போது ரெஃப்ரி அதை 1-2-3 ஸ்பீடா கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் ரெஸ்லர் கிக் அவுட் பண்ணிட்டாங்க. என்னதான் அவங்க கிக் அவுட் பண்ணிருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத அந்த ரெஃப்ரி ரொம்ப தைரியமா மிக்கி ஜேம்ஸ் கிட்ட அந்த டைட்டிலையும் கொடுத்து அவங்கள வின்னரா கூட அறிவிச்சிட்டு இருந்தாங்க. நார்மலா இந்த மாதிரி ஹவுஸ் ஷோஸ்ல டைட்டில் சேஞ்ச் தெரியாதனமா நடந்துச்சுன்னா WWE அதை இக்னோர் பண்ணி அந்த மேட்சே நடக்காத மாதிரி லைவ் டிவில காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல WWE அப்படி எதையுமே பண்ணல. மிக்கி ஜேம்ஸ் உமன்ஸ் சாம்பியனா WWE அறிவிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ஒரு எபிசோட்ல திரும்பவும் மிக்கி ஜேம்ஸ் அவங்களோட டைட்டில இழந்திருப்பாங்க. WWE பழைய NXT புரோக்லின் பேப்பரையும் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபேட்டல் 4-way மேட்ச்ல பாத்தீங்கன்னா பெக்கி லின், சார்லட் ஃபிளேர், எம்மா, அதுக்கப்புறமா டேனா ப்ரூக் இவங்க 4 பேரும் ரெசில் பண்ணிருப்பாங்க. இந்த மேட்ச்ல எம்மா அப்படிங்கிற இந்த ரெஸ்லர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா வின் பண்ணிருப்பாங்க. இந்த எம்மா அப்படிங்கிற ரெஸ்லரோட பினிஷர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்மா சாண்ட்விச் அப்படிங்கிற ஒரு பினிஷர் தான். WWE இருந்ததுலயே ரொம்ப காமெடியான ஒரு பினிஷர் பேர் தான் இது. மேட்ச்ல இவங்க வின் பண்ணிருவாங்க. இவங்களோட ஆப்போனண்டும் பாத்தீங்கன்னா சுத்தமா கிக் அவுட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெரிய சொதப்பலா இருந்துச்சு. காரணம் WWE சார்லட் ஃபிளேர் இல்லைன்னா பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணணும் அப்படின்னு இந்த மேட்சை முடிவு பண்ணிருந்திருக்காங்க. இவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா நடந்த காமெடி என்ன அப்படின்னா ரெஃப்ரி ரொம்பவே சைலண்டா அவங்க கிட்ட பி ஹாப்பி யூ வான், நீ வின் பண்ணதுக்காக சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் அன்னைக்கு ரொம்ப கிரிஞ்சான ஒரு மேட்சா மாறி போயிருக்கு. இதை தவிர WWE நடந்த 3 கவுண்ட் ஃபெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க.